கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு ராஜாக்கள் 19:34 என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீதின் சந்ததியில் பிறந்தவன் ராஜாவாகிய எசேக்கியா. அவன் யூதாவில் அரசாட்சி செய்தான். வலிமையான அசிரிய ராணுவம் எருசலேம் மீது தாக்குதல் நடத்தும்படி வந்தது. அதை தடுப்பதற்கோ முறியடிப்பதற்கோ எசேக்கியாவுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அவன் ஜெபித்தான், தேவனுடைய உதவியை நாடினான். அன்று இரவே ஒரு தேவதூதன் அசிரியரின் பாளையத்தில் இருந்து 185,000 வீரர்களை சங்கரித்து அழித்தான். அசிரியர் ராஜா செத்த முகமாய் வீடு திரும்பினான். அந்த காரியம் எசேக்கியாவின் உள்ளத்தை அதிர்ச்சியடைய செய்தது. அவ்வளவு அதிகமான தயவை தேவன் ஏன் அவனுக்கு காண்பித்தார் என்ற கேள்வி அவனை அழுத்தியது. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் அதற்கு பதிலளிக்கிறது. என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் என்று ஆண்டவர் சொல்கிறார். தாவீது மரித்து 300 வருடங்களுக்கு பிறகு இது நடந்தது. தாவீதினுடைய கீழ்ப்படிதலினாலும் தாவீது மற்றவர்களுக்கு உதவி செய்ததினாலும் தாவீது தேவனை கனம் பண்ணினதினாலும் அவனுடைய சந்ததியருக்கு பாரம்பரிய சொத்தாக அது தொடர்ந்து பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் மற்றவர்களுக்கு செய்கிற உதவிகளின் பலனும் மற்றவர்களை முன்னோக்கி செல்லும்படி நீங்கள் செய்கிற தியாகங்களின் பலனும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தாருக்கும் உண்டாகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விதைத்த விதைகளின் பலன் பாரம்பரிய சொத்தாக அவர்களை சென்றடைகிறது. தேவனை கனம் பண்ணும்படி நீங்கள் எடுக்கும் தீர்மானத்தின் பலன் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பாதுகாப்பையும் தயவையும் பெறுகிறார்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபம். எங்களன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் உமக்கு கீழ்ப்படுதலின் மூலம் வரும் பலன்களை என் சந்ததியிற்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் விளங்க செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களை ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.